எனக்கு வந்து பாபு அவர்கள் வந்து அறிமுகம் ரொம்ப நீண்ட நாள் அறிமுகம் நல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த நூலை கொடுத்து இன்வைட் பண்றதுக்கு இந்த விழாவுக்கு இன்வைட் பண்றதுக்காக வந்தாங்க. அவர் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு, நான் இந்த இதுக்கு வரணும் அப்படின்னு நான் நினைச்சதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அஞ்சலி தான், அஞ்சலி வெங்கடேசன். அந்த அந்த புத்தகம், அந்த புத்தகத்துல இருந்த கதை, அந்த கதை, அந்த இதுல இருந்த ஓவியங்கள் எல்லாமே பார்த்துட்டு எனக்கும் வந்து இதுல வந்து உண்மையா சொல்லணும்னா எனக்கும் வந்து ஆச்சரியம் இல்லை, பெரிய ஆச்சரியம் இல்லை, மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம சமூகத்தை வந்து நம்ம எப்படி பாக்குறோம்ன்ற பார்வை, நம்ம வந்து கூட இருக்கிற எல்லா உயிர்களும் மரங்கள் செடி கொடி புழு பூச்சி எல்லாமே ஒண்ணுதான், நம்ம எல்லாமே ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற பார்வை, இது மாதிரியான நிறைய தத்துவங்கள் அந்த எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அந்த பள்ளியில இருந்து வருது. அந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் இந்த புத்தகத்துல என்னால பார்க்க முடிச்சது, ஓவியங்களா கதைகளா காட்சி அமைப்புகளா. கிளியோன்ற அந்த ஒரு தெருநாயோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சென்னை முழுக்க கூட்டிட்டு போயிட்டு சத்யம் தியேட்டரோட வந்து பட்டர் பாப்கார்னோட வாசத்துல இருந்து அப்படியே ஒரு மஞ்சள் வெயில் வந்து அடிக்கிற ஒரு சாலையில இருந்து ஒரு மண் கூட்டூர்புரத்துல ஒரு மண்மேடு குவிச்சு வச்சிட்டு இருக்கிற அந்த அந்த சாலைகள் எல்லாத்துலயும் வந்து ஒரு ஒரு நாய் நடந்து போகும்போது அது கூடயே ஒரு நாயோட நாயா நம்மளும் நடந்து போற ஒரு ஒரு உணர்வை வந்து இந்த நூல் வந்து கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும் இதை பத்தி. ஓவியங்கள் அதே மாதிரிதான், அந்த ஒரு நாயோட வந்து அதோட ரோமங்களை வரையும் போது அந்த ஒவ்வொரு ரோமங்களுக்காகவும் எடுத்துக்கிட்ட அந்த நேரம், அந்த சிரத்தை, அது அந்த நாயை வந்து உண்மையில தடவி கொடுக்கற மாதிரியான ஒரு உணர்வு அதை பார்க்கும்போது ஏற்படுது. இது மாதிரி அஞ்சலி மாதிரி நிறைய பேர் உருவாகணும், அஞ்சலி இதே மாதிரி நிறைய எழுதணும், இது மாதிரி நிறைய நூல்கள் வெளியாகணும், இது மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து உருவாகணும், அதுக்கு இது மாதிரியான பள்ளிகள், இது மாதிரியான பெற்றோர்கள் நிறைய உருவாகணும். ஸோ ஜெயஸ்ரீ நம்பியார் அவங்க இங்கே இருக்காங்க. இது இந்த மாதிரியான ஒரு அனுபவம், ஒரு பள்ளின்றது வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம், அதுதான் எல்லாத்துக்குமே அடித்தளம் அமைச்சு கொடுக்குது. இந்த அனுபவம் வந்து ஒரு 200-300 குழந்தைகளுக்கு மட்டும் போயிடக்கூடாது, அது நிறைய பேருக்கு வரணும், இது மாதிரி நிறைய பள்ளிகள் மலரணும், அப்பதான் இது மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் வெளியில வரும். நம்ம நாட்டுல நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து நம்ம ஒரு மெக்கானிக்கலா படிச்சுட்டு வரவங்களால தீர்வுகள் கொண்டு வர முடியாது. வாழ்க்கையை வித்தியாசமா பாக்குற இந்த உலகம் எல்லாம் ஒண்ணு, எல்லா மனிதர்களும் ஒண்ணு, எல்லா மொழியும் ஒண்ணு, எல்லா நாடும் ஒண்ணு, எல்லா நதிகளும் ஒண்ணுன்னு பாக்குற மாதிரியான குழந்தைகளை நம்ம உருவாக்கணும். One is the passion. Second is the clarity. And at, during the end of the conversation, I asked him, it's fine, Babu, but is your wife okay with you doing this? Are you okay? I mean, she okay with you guys relocating to India? And he said, yeah, she's totally supportive of this. And then she's going to support me throughout. So until that minute, I was curious to meet who this person Babu is. My curiosity got shifted after that. I wanted to see who this Wonder Woman is. So when most, I'm not generalizing here, most of the women are worried about the future and the security and the savings and all that. There was a woman who was willing to pack her bags and move back to India, relocate to India from US, with comfortable life, to pursue, for her husband to pursue his dreams and passion. So that passion and the clarity, I'm seeing that in Anjali. So she's so passionate about whatever she's doing. I have seen her from probably 5.5-6 years old. And the clarity with which she has written, I knew that she was going to become an author one day, but I never ever thought that it would happen at the age of 14. I'm so excited for you, Anjali, and I'm so happy for you. I'm really looking forward to reading all your future books. Ellaru sonna madri, you just can't put it down. It's a page turner. And I ran an art gallery once. So I know Anjan and me were just talking about the illustrations, the strength of every stroke, the length. And vandu nagavalli maratha veranjirukanga adu or generic ah or maram veranjirukalam, but that attention to detail, that I could just identify it is this flower. And the same scene comes again, which is the scene the doctor was saying, without the lady there. I mean, I think her illustrations were very eloquent. And opening sequence, so you should get the book to just padangala pathi pesirappo, we talk about on the opening shot liye vandu ivlo vishayam establish pannanga nu andha oru naaya vandu oru heroic oru introduction and evlo vishayangal in that paragraph, which is about the dog getting ready la vandu adha character, so many things you highlighted there. I think that's fantastic. And I often wonder how at 13 I couldn't imagine that you could the way you expressed pain, how pain could be 13 la avlo pain therinjirukka mudiyadhu. That is very beautifully
expressed. இந்த புத்தகத்தை நான் இன்னும் பார்க்கல. இன்னதான் பார்க்கணும். அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அதனால நான் அந்த புத்தகத்தை பத்தி பேச முடியாது, அதோட எழுத்தை பத்தி பேச முடியாது. ஆனா அந்த ப்ராசஸ் பத்தி ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்ல முடியும். ஒரு பல பேர் வந்து ஏதாவது புக்ஸ் அல்லது மேனுஸ்கிரிப்டாக எழுதி கொடுத்துருப்பாங்க, இதை புத்தகம் ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்கிட்ட வரும். பட் அது அவ்வளவு ஈஸியாக அதை ஒரு புத்தகமாக ஆக்க முடியாது. ஒரு புத்தகம்ங்கிறதுக்கு அதற்கான ஒரு இலக்கணம் ஒன்று இருக்கு. அந்த இலக்கணம் வந்து அதை தெளிவாலாம் சொல்லிட முடியாது. பட் இந்த கதையை எடுத்துங்களேன், ரெண்டு பக்கமாக ஆரம்பிச்ச ஒன்று எப்போ ஒரு புத்தகம் ஆகுது? அந்த கதைக்கான ஒரு 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 விரிவுன்னு ஒன்று இருக்கணும். அப்புறம் இந்த அது ஒரு புத்தகம் ஆக்கிறதுக்கு குறைந்தபட்சம் இவ்வளவு பக்கமாவது இருக்கணும். சப்போஸிங் இது வந்து ஒரு 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 20 பேஜஸ் வந்திருக்கு அப்படின்னு வச்சுங்க, அது புத்தகம் ஆக்க முடியுமா? முடியாது. வோன்ட் லுக் குட். ஸோ அதற்கான ஒரு மினிமம் சைஸ் இருக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து சும்மா ஜவ் மாதிரி இழுக்க முடியாது. ஸோ அதுக்கான ஒரு வடிவமைப்பை கொண்டு வர்றதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு புத்தகம் அல்லது ஒரு சினிமா, சினிமா வந்து முழுக்க முழுக்க டிஸ்கஷனால் உருவாகி வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அது ஒரு ஒரு கூட்டு முயற்சி ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது. ஆனால் புத்தகத்தில் தனித்துவமும் இருக்கணும். பட் அதே சமயம் மல்டிபிள் யூனோ சஜஷன்ஸ் எங்கெங்கேருந்தெல்லாம் வந்திருக்கோ அதையும் அதுக்குள்ள உள்ள கொண்டு வரணும். ஒரு 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 டிஃபிகல்ட் ப்ராசஸ் அது. அதுக்கப்புறம் அந்த எழுதினது வந்து படிக்கிறப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு பயம் ஒன்று வரும். நம்ம எழுதி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிருக்கும் பொழுது, மேனுஸ்கிரிப்டாக வச்சிருக்கும் போது இட்ஸ் ஓகே, ஃப்ரெண்ட்ஸை கொடுக்கும்போது ஓகே. நவ் இட்ஸ் ஆக்சுவலி எ புக். இதை வந்து ஊர் பேர் தெரியாத ஒருத்தங்க படிக்க போகிறாங்க. இதை வந்து நான் தைரியமாக நான் இதை வெளியில் விடுறதுக்கு தயாராக இருக்கேன். யார் வேண்டுமானாலும் அதை எடுத்து பார்த்துட்டு எனக்கு அது நிச்சயமாக அவங்க வந்து தே வில் லைக் இட். சில கமெண்ட்ஸ் இருந்தாலும், ஒரு கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் இங்கே கூடி வரதை பார்க்கணும். ரைட்டிங் அ நாவல் இஸ் அ கிரேட் திங். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு பி ஹியர். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் யூனோ பி யூனோ இன்வைட்டிங் மீ ஹியர். ஸோ when I looked at the illustration, like, you know, she mentioned, you know, it was really stunning. You know, I could see that the detailing that has gone into each stroke and, you know, the way the expression, you know, on the dog, you know, right here you can see this. You know, you can actually see the expression so very well. Very well done, Anjali. I wish you all the very best. So the functions, our guest பேசிதா அவருடைய greatness சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். Still a function, the basic nature of itself is great. This function is so such a great function it is, but the very nature of it, just because of Anjali, great. Like, you know, en kodandhike na kodundirken just to get an inspiration. Na evlo inspire panni use illa, nee inspire pandradha adhu oru periya vishayam. That have brought my daughter here. Enna babu ku inna set agala okay na thani urun pandren jay vetri agudhu velikaran vetri adu paathittu babu kitta solumbodhu na edho பாஷால மார்க் ஆண்டனி பாருங்க பாபு நான் தனி ஒருவன் வேலைக்காரன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்போ இன்விடேஷன் கொடுக்கும்போது அவர் பாஷா மாதிரி அங்கே பாருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. என் பொண்ணை நான் ஆக்கிட்டேன், நீ என்ன படம் தானே பண்ண, நான் என் பொண்ணையே ஆக்கிட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. ஒரு ஃபாதரா ஜெயிக்கிறத விட இந்த உலகத்தில் வேற வெற்றி இருக்கவே முடியாது. இனி சினிமாவுக்கு கலைக்கு ஒரு வளர்ச்சி வரணும்னா என்ன ஒரு பேட் லக்னா, இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரைட்டர்ஸுங்கிற கேட்டகரியே கிடையாது. எல்லாருமே ரைட்டர் டைரக்டர் ஏதாவது டைரக்ஷன் பண்ணணும் சார், கதை வச்சிருக்கியா அப்படிங்கிற கேட்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. கேரளாவில் ரைட்டர்ஸ் இருக்காங்க, சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயுமே ரைட்டர்ஸ் இருக்காங்க. அந்த ரைட்டர்ஸ் உருவானால் மட்டும்தான் இனி சினிமாவுக்கான அடுத்த கதைகளை வாங்கி செய்யும்போது தான் அடுத்த சினிமாவுடைய வளர்ச்சி இருக்குன்னு நான் எப்போ நம்புவேன். மிருகங்களையும் மதிக்கணுங்கும் போது தான் ஒரு ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டியே வருது. அந்த மெச்சூரிட்டி உண்மையிலேயே எப்போ வருதுன்னா, மிருகங்கள் நம்மளோட சிறப்பானவைன்னு நினைக்கிற உண்மை தெரியும் போது தான் உண்மையிலேயான மெச்சூரிட்டி வருது. எந்த ஒரு மிருகமோ பூச்சியோ புல்லு நம்ம எல்லார் மனிதர்களை விட அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, அவ்வளோ பிரெயினியா இருக்குங்கிற அது வந்து நம்மளாம் அது மொழி ஒண்ணுமே கிடையாதுன்னு புரியும் போதுதான் எனக்குலாம் ரொம்ப லேட்டா புரிஞ்சது. இந்த வயசுல புரிஞ்ச அந்த புக்ல வந்து அந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் ஐ டச் மீ வெரி வெரி மச். ஓகே, அதாவது சில வேர்ட்ஸ் வாஸ் கன்சியூம் செல்ஃப் பிட்டி கன்சியூமிங் மீன்லாம் ஒரு சில வேர்ட்ஸ் இருந்தது. அதெல்லாம் அந்த டாகோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப புதுசா இருந்தது. லைக் யூனோ யூ ஹவ் அ கிரேட் ஃபியூச்சர் வித் அ கிரேட் ஃபேமிலி பிஹைண்ட் யூ. Are a perfect embodiment of what the city is all about. I mean,
all Chennai's, Therunai's, they take whatever you throw at them, be it sticks, stones, insults, and yet they still come behind you with bright eyes and tails wagging. I think there's a page to be taken out of every street dog's book, to love equally, abundantly, and unconditionally. I've also learned many of life's lessons from dogs. So, like, how to get away with almost anything under the sun, just give them those big puppy eyes. And how to be happy even when there's hardship all around you and have the best of fun while doing it. And also loyalty, obedience, persistence, and unconditional love, of course. Sure, street dogs have their problems, and so does Chennai. But off late, I found that Chennai is still one of the only places where the positivities still outnumber the negativities.